இங்க தனியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறதுனால கொஞ்சம் தியானத்துல அப்படி கவனித்ததும் கவனமா இருப்பதும் அதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த தியானத்துல நானு இங்க ஈடுபட்டு இருந்ததுனால சரி ஆன்மீக உணர்வு அதிகமாகி சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா அந்த உள்ளுக்குள்ள அந்த நீங்க சொன்னீங்க பாருங்க உங்களுடைய அந்த பரவசத்தன்மை வந்து ஒரு நாளைக்கு வந்து சில அது தொடர்ந்து பண்ணிட்டு தேவை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இருந்தது அது போல அதுக்கப்புறம் தொடர்ந்து அது பர்டிகுலர் டைம்ல ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படி இருக்கும் மத்தியான டைம்ல அதுக்கப்புறமா அது அதே அதிகமாகி சில நேரத்துல நாலு அஞ்சு மணி நேரம் இருந்தது அதுக்கப்புறம் என்னுடைய நடவடிக்கைனால வீட்டுல வந்து சபிக்கு நான் இருக்கும் போது கொஞ்சம் கம்மியாகும் அது கூட தொடர்ந்து இருந்துட்டு இருந்தது நான் உங்ககிட்ட ஐயாவ நேர்ல பார்க்க முடியாத சூழ்நிலை இங்க இருக்கிறதுனால உங்களை வந்து பார்த்து அதற்கான விளக்கத்தை கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன் நானு அதுக்கப்புறம் உங்களுடைய வேந்தர் டிவில உங்களுடைய அந்த உரைய வந்து கடவுளின் அருளால ஸ்ரீதரனுக்கு அனுப்பி வச்சாரு நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினேன் இதை பத்தி ஐயா கிட்ட கேட்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் வேந்தர் டிவில உங்களுடைய அந்த உரைய பார்த்தவொன்னே ஆண்டவன் மூலம் அருளால அதுக்கான விளக்கம் எனக்கு கிடைச்சது சரி இருந்தாலும் உங்ககிட்ட நேர்ல உங்க இதுவா கேட்கணும்னு எனக்கு உங்க ஆசீர்வாதத்தோட கேட்கணும்னு இழிவு இருக்கீங்களா உங்ககிட்ட பேசணும் அதே சமயத்து அதுக்கு விளக்கம் கேட்கணும்ன்ற ஆர்வத்துல போன் பண்ணினேன் இப்போ அது போல அந்த உணர்வு வந்து நீங்க சொன்னீங்க தொடர்ந்து அதிகமா இருந்தா உடல்நிலை பாதிக்கும்னு சொல்லிருந்தீங்க நமக்கு வந்து சமுதாயத்துல குழந்தைகள் கடமைகள் அது இதுன்னு இருக்கிறதுனால ஆனா என்னுடைய ஒரு நோக்கத்தை என்னுடைய அபிப்பிராயத்தையும் சொல்றேன் ஐயா கரெக்டான சொல்லுங்க அதாவது நீங்க சொன்ன மாதிரி முழு விதமாக அது அது ஆக்கிறதுக்கு பதில் அது ஒரு லிமிட்ல வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அப்போ அது அந்த லிமிட்ல கொண்டு வந்து நமக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைய அது உருவாக்குறது நல்லது இல்லைங்களா லிமிட்டடா வச்சுக்கிட்டா பரவாயில்ல லிமிட்டா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் லிமிட்ட தாண்டிச்சுன்னு சொன்னா அது எல்லாமே அது ஒரு பரவச நிலைங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை தான் ஏற்படுத்தும் அது உடம்புல சில டேமேஜ் பண்ணிரும் அது அதனால அது ஒரு அளவோட இருந்ததுன்னா பரவாயில்ல அது கொஞ்சம் உதவி கூட பண்ணலாம் ஒரு அளவோட இருந்ததுன்னா உதவியா கூட இருக்கலாம் நல்ல ரியாக்ஷனா கூட இருக்கலாம் அதிகபட்சமாயிட்டுனா மோசமான ரியாக்ஷனா மாறிடும் இப்ப நீங்க அளவோட சாப்பிட்டீங்கன்னு சொன்னா டைஜஷன் ஆகும் அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி ஆயிடும் இப்போ சில நேரத்துல என்ன ஆகுதுங்களா அது அந்த கவனிக்க ஆரம்பிச்சாவே ஒரு அரை மணி நேரத்திலேயே அது ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது கவனிச்சாவே உங்க கையில தானே இருக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா அது அதிகமாக்குறதும் குறைக்கிறதும் உங்க கையில இருக்கு ஒரு அளவோட வச்சுக்கிடுங்க அளவை தாண்டி போக அப்படி பாத்துக்கிடுங்க அப்போ அந்த அளவு நம்ம கையில இருக்குதான்றதுக்காக தான் ஐயா மெயினான இந்த விஷயத்துக்காக தான் உங்ககிட்ட நாங்க உங்க கிளாரிபிகேஷனுக்காக நம்ம கையில அது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைங்களா இப்ப உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அதாவது இப்ப நீங்க சொல்றதெல்லாம் மணிக்கணக்கில் தானே சொல்றீங்க அதனால உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு தான் அர்த்தம் அது உங்க கண்ட்ரோல மீறி போகும்போது அது வந்து நாள் கணக்குல மாத கணக்குல போயிடும் அது அப்படின்னா தான் உங்களை மீறி போகுதுன்னு அர்த்தம் எதுவுமே தங்க கூடாது அது பரவச நிலையா இருந்தாலும் கூட தங்க கூடாது எதுவா இருந்தாலும் வந்துட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் போயிடணும் எல்லா உணர்வுகளையும் நம்ம எல்லா உணர்வுகளையும் அதுவும் நம்மளுடைய ஒரு பார்ட்ன்றத ஒரு எண்ணத்துல அதை அப்படியே விட்டுடணும் பயம் வந்தாலும் கோபம் வந்தாலும் எது வந்தாலும் அதுவும் நம்மளுடைய பார்ட் அப்படின்றதுனால அதை பத்தி கவனம் செலுத்தாம அதை அப்படியே ஏத்திட்டு அதை பார்த்துனா அது கோபம் விட்டுடணும் நன்றி ஐயா.